முதல்ல இந்த வீட்டு விட்டு வெளியே ஓடி மாப்ள. அதுக்கப்புறம் மத்த விஷயம் என்ன மாப்ள, எங்க கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நீங்க போன் பண்ண உடனே பாதியில மேடையில இருந்து அப்படியே இறங்கி வந்துட்டேன். அதான் அங்கிருந்து போன் வந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் மாமா அங்க அர்ஜென்டா போகணும். மேடையில இருந்தா மேடனா மேடம் மாமா, அதாவது ஃப்ளோர், ஷூட்டிங் ஃப்ளோர். ஓ, ஷூட்டிங்ல பாதியில போன் வந்த உடனே கிளம்பி வந்துட்டானா, அதனால வந்து உடனே இவன் அங்க போயாகணுமா, இவன் போலனா பெரிய பிரச்சனை ஆயிடுமா, அதத்தான் சொல்றான் மாமா. அதானே கார்த்திக்? அதானா? சரி மாப்ள, போயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்து சூதானமா போயிட்டு வாங்க. நாங்க கேர்ஃபுல்லா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். நீ எங்க போற? ஷூட்டிங் நானும் போனும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ இங்க இரு. இங்க பொருள் வாங்க போகணும்னா கடைக்கண்ணிக்கு எல்லாம் யார கேக்குறது? எந்த கடை எங்கிட்டு இருக்குன்னு கூட தெரியாத, நீ இங்க இரு, மாப்பிள போயிட்டு வரட்டும். சரி மச்சான், இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னா எங்க வாங்கணும், எங்க போகணும் எதுவுமே தெரியாது. நீ இருந்து ஹெல்ப் பண்ணு, இவன் இருப்பான். அப்புறம் மாப்பிள்ள, நீங்க எங்க போனாலும் சரி, ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் சுந்தரியும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறத நான் கண்குளிர பாக்கணும் மாப்பிள்ள, அப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கும். என்ன பாச்சு? அலங்கட்டி மழைத்தாலட்ட வந்தாச்சா, தூவிட்ட மனசு பழவிட்டு சேர்ந்தாச்சா. விளையாட்டு பிள்ளைங்க. எஸ் போடா. எக்ஸாக்ட்லி. போடா, நான் போறேன். மரியாதை அந்த பக்கம் வந்து வேடி சட்டி அவுத்து போடு. இந்த ரணகலத்திலையும் தான் குதூகலத்தை மிஸ் பண்ணாம செய்யறானே, இந்த கர்மம் வேற. பட்டு சட்டையில ஜிப்பு வைங்கடானா கேக்குறானுங்களா? தம்பி, தம்பி சொல்லுங்க. அத்தா இல்ல, ஒரு விஷயம் ஒன்னு பேசணும். என்ன விஷயத்தா சொல்லுங்க. பலமா ஏதோ ரோசனையில இருக்கீங்களே, குறவு வந்து சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதா, எல்லாம் நம்ம பிள்ளைங்களை பத்தான் யோசிக்கிறேன். வேற என்ன, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அதுவும் நம்ம பிள்ளைகளை பத்தி தான். சொல்லுங்க அத்தா. இல்ல, வீடு ரொம்ப சிறுசு, பிள்ளைகளும் அதை விட சின்னஞ்சிருசுக, ஒன்னும் மண்ணா இருப்பாக. நாம கூடவே இருக்கிறது சங்கடமா இருக்கும்ட்டு தோணுது. அதே விட்டுட்டோம்ல, கிளம்பி போயிட்டோண்டா, உள்ளதை வச்சு ஒன்னா இருந்து பொழைச்சுக்கோங்க. எப்ப கிளம்பலான்ட்டு? இல்லாத்தா, இப்போதைக்கு நம்ம கிளம்பி போறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க தம்பி? ஆமாத்தா, வீடு ரொம்ப சிறுசா இருக்கு, இங்க சுந்தரி மாப்பிள கிருஷ்ணா எல்லாரும் எப்படி ஒண்ணா இருப்பாங்க, அவங்கள விட்டுட்டு போறது சரியில்லைல்ல. அதுவும் சரிதான். நம்ம பெரிய வீடா ஒண்ணு பாப்போம், அந்த வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்குவோம், அதுக்கப்புறமா எல்லாரையும் கூடிய மத்திட்டு அப்புறமா போவோம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதும் சரின்ட்டு தான் தோணுது தம்பி. சரியாத்தா, அப்ப நம்ம அப்படியே செஞ்சிருவோம். சரி, நானே சொல்றேன். பாட்டி நீங்களே சொல்லுங்க. பாட்டி,
எத்தனை தடவை சொன்னாலும் தங்கச்சி கேட்கவே மாட்டேங்குது. என்ன சுந்தரி? இல்ல, ராத்திரி சமைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா? சொன்ன 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 பாட்டி, நான் இனிமே தங்கச்சி குடுக்கிற லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அத தங்கச்சி சமைச்சு நாம சாப்பிடுறதுக்குள்ள பொழுதே விடிஞ்சிரும். அப்புறம் அது டின்னரா இருக்காது, பிரேக்ஃபாஸ்டா தான் இருக்கும். ஆமா, இப்ப ஏதோ ரெண்டு சொன்னீங்க, அது என்னது? அது ஓ டின்னர் பிரேக்ஃபாஸ்டா? அது வந்து இரவு சாப்பாடு, இது வந்து பகல் சாப்பாடு. பகல்ல சாப்பிடுறது? ஓ, இது ரெண்டுத்தையும் ஒரே வாய் தானே சாப்பிடும்? ரெண்டு வாய் சாப்பிடாது இல்ல? அப்பதான் அண்ணே, உங்களுக்கு அம்பிட்டு சிரமமா இருந்தா கடைக்கு போற வழியா என்கிட்ட சொல்லுங்க, நானே போய் வாங்கிட்டு வந்து நானே சமைச்சுக்கிறேன். ஓ ஐயோ, பாருங்க பாட்டி, நான் அப்படியே சொல்றேன், பொருள் வாங்குறது மட்டும் பிரச்சனை கிடையாது, அது சமைக்க தேவையான பாத்திரமும் வேணும்ல. அதெல்லாம் என்ன பாத்திரம் இருக்கோ அத வச்சு விளக்கி விளக்கி கழுவி கழுவி வச்சுக்குவேன். இல்ல, எதுக்கு விளக்கணும், எதுக்கு கழுவணும், எதுக்கு வச்சுக்கணும்னு கேக்குறேன். பேசாம போன் எடுத்து ஜஸ்ட் ஆர்டர் பண்ணா 15 மினிட்ஸ்ல வந்துரும், சுட சுட வரும். எப்ப தேவையோ நாம அப்ப ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சிம்பிள். இந்த ஆர்டர் பண்றது கீட்டர் பண்றதெல்லாம் வேணாம், நான் தான் சமைப்பேன். ஏதா அதான் கிருஷ்ணா எம்பிட்டு தூரம் சொல்றேன். இல்ல ஏதாவது வேணும்னா கடகணில வாங்கிக்க வேண்டியது, எதுக்கு சிரமப்பட்டு சமைக்கணும்? இல்ல மாமா, முத முதல்ல அவ ஹெர்க்க வீட்டுக்கு வந்திருக்கேன், கடையிலயா சோறு வாங்குறது? அப்படி போகுதோ கதை? சரி சரி சரி, அவங்க வீட்டுக்காரருக்கு அவங்க கையால சமைச்சு அவங்க கையால பரிமாறணுமா? முத நாள்லயே அவங்க அன்ப அப்படியே கொட்டி குளிப்பாட்டணுமா? என்ன கேக்குறாளோ அதுக்கு சிட்ட வாங்கிட்டு போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து குடு, அவங்களே சமைக்கட்டும். என்ன இருந்தாலும் புருஷனுக்கு தான் கையால ஆக்கி போடணும்னு நினைக்கிற பொண்டாட்டி கிடைக்கிறது பெரிய வரம். அது உன் நண்பனுக்கு அமைஞ்சிருக்கு, போய் புலம்பாம வாங்கி கொடு. எல்லாம் அவனுக்கு இது மட்டுமா அமைஞ்சிருக்கு? என்னென்னமோ அமைஞ்சிருக்கு, நாம சொன்னா விளக்க மறுப்பிஞ்சிரும். எதுக்கு மேடம்? அனு, என்ன டேப்லெட் இது? லைட்டா ஹெட்ஏக் மம்மி, அதான் கொடு, எடுத்துட்டு போ. அனுமா, பிரச்சனை உடம்புல இல்ல, மாத்திரை கொடுத்து சரி பண்றதுக்கு உன் மைண்ட்ல இருக்கு. உன்னோட ஸ்ட்ரெஸ் தான் தலைவலியா மாறி இருக்கு. ரிலாக்ஸ் யோர்செல்ஃப், தலைவலி சரியாயிடும். ரிலாக்ஸ் ஆக முடியல மம்மி, அதான் டேப்லெட் போடலான்னு. நோனோ, மைண்ட் ப்ராப்ளத்துக்கெல்லாம் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சோன்னா லைஃப் லாங் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். நீ ஏதாவது புக்ஸ் படி. நோ மம்மி, என்னால் முடியல. ஏமா கார்த்திக் இப்படி பண்ணா? இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. அம்மா,
ஐயா வந்திருக்காரு. வர சொல்லுங்க. சரிங்கம்மா. எதுக்கு மம்மி வர சொல்றீங்க? அப்படியே போக சொல்லுங்க. கூல் டவுன் அனு. மம்மி அனு. அங்கே நில்லுங்க. எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரீங்க? ஒரு வார்த்தை பேசுனீங்க, இந்த அணு மனுஷியா இருக்க மாட்டான். எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, நம்பின. ஆசிரமத்துல இருந்துதான் வந்தேன்னு சொன்னீங்க, அதையும் நம்பின. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னீங்க, அதையும் நம்பின. ஆனா தாலி கட்டின கையோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு ஆளே காணாம போயிட்டீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை. ப்ளீஸ் அனு, என்ன பேச விடு. வாய மூடுங்க. வச்ச நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டு இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பேச விடுன்னு கேக்குறீங்க? பேச விட்ட வரைக்கும் என்ன பேசுனீங்க? இதுவரைக்கும் எவ்வளவு இடத்துல பேச வாய்ப்பே கிடைக்கல, அப்பெல்லாம் எதுவும் சொல்லி இருக்க முடியாது. இப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேச விட பேச விடுனா என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன்? பொய் சொன்னா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னேன். எங்க அம்மா அன்னைக்கு என்ன சொன்னாங்க? எங்க அனுவுக்கு பெர்ஃபெக்ட் மேன் வேணா, ஹானஸ்ட் மேன் தான் வேணும்னு சொன்னாங்க. எங்க ரெண்டு பேருக்குமே முக்கியமானது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல யூ ஃபெயில்ட், யூ கம்ப்ளீட்லி ஃபெயில்ட். உங்களை நம்பினதுக்கு எனக்கு கொடுத்த பட்டம் என்னன்னு தெரியுமா? முட்டாள், அடி முட்டாள். ரொம்ப பெருமையா இருக்கு கார்த்திக். ப்ளீஸ் அனு, நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். இத பாரு அனு, லெட் ஹிம் சே. மம்மி, என்ன மம்மி? இன்னும் அவன் பேசுறதுக்கோ நம்ம கேக்குறதுக்கோ என்ன இருக்கு? ஆஸ்க் ஹிம் டு கெட் அவுட். நோ அனு, கொலை குற்றவாளியா இருந்தா கூட அவங்க பக்கத்துல ஒரு நியாயம் இருக்கும், அத நாம கேட்கணும். ஜஸ்ட் லிசன். ஆஸ் ஐ டோல்ட் யூ, எமோஷன்ல எந்த டிசிஷனையுமே எடுக்க கூடாது. Patience is the only key. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு பொறுமைங்கிற ஒரு சாவியால தான் முடிக்கப்பட்டிருக்கு. அவரை பேச விடு. கார்த்திக், நீங்க முதல்ல உள்ள வாங்க. மம்மி, வெயிட் அனு. வாங்க கார்த்திக். Please.
அனு உக்கார். உக்காருமா? இப்ப சொல்லுங்க கார்த்திக், உங்களுக்கு என்ன சொல்லணும்? ஆண்டி, ஆக்சுவலா நான் போய் சொன்னது உண்மைதான். பாத்தீங்களா மம்மி? வெயிட் அனு, ஐ செட் லெட் ஹிம் டாக். அவரை கொஞ்சம் பேச விடு. ஆண்டி, அனுவோட கோபம் நியாயமானதுதான், ஆனா அதே மாதிரி என் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. ப்ளீஸ், அத அனுவும் நீங்களும் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு அம்மா, அப்பா, சொந்தம், பந்தம், ஊர், நட்பு எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா அனுவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஊருக்கு போனப்போ அவசர அவசரமா எனக்கு நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணியிருந்தாங்க. அனுவுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு பதிலும் எனக்கு வரல. அனு, என்னால அனுவை மறக்கவும் முடியல. என்ன பண்ணலான்னு குழப்பத்தில் இருந்தப்போ அனு கிட்ட இருந்து எனக்கு எஸ் ஆன்சர் வந்துச்சு. ஆன்சரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தவும் வழி தெரியல. அதனால நான் சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். இங்க வந்து அனு கூட சொல்றதுக்கும் பயம். ஏன்னா வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணா அனு எப்படி ஏத்துப்பானு எனக்கு தெரியல. சோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நின்னா எங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நான் அனுவோடு கைய பிடிச்சேன். கிளம்பி வந்ததுல இருந்து அப்பா ரொம்ப அப்செட்டா இருந்தார்னு கேள்விப்பட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் அங்க போனேன். அங்க போன என்ன வீட்டுக்குள்ளேயே விடல. கல்யாணம் பண்ண பிரச்சனை சரியாயிடும் நினைச்சேன், ஆனா கல்யாணத்தாலேயே பிரச்சனை பெருசாயிடுச்சு. அம்மா அப்பா இல்லாம அனாதையா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாகுற வரைக்கும் அனாதையாவே இரு. அதுதான் உனக்கு தண்டனை. இனிமே நீ எங்க புள்ள இல்ல, உனக்கு நாங்க பெத்தவங்களும் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போட அனாதன்னு சொல்லிட்டார். எனக்கு அனு இருக்காங்கிற நம்பிக்கையில வந்தேன். அனு அவங்க சொன்னதையே வேற மாதிரி சொல்றான்.
கடவுள் என்ன இருக்குன்னு தெரியல. எதுக்கு வாழணும் கூட தெரியல. பட் அனுப்பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் மதிக்கிறேன். அதே மாதிரி என்னைக்காவது என் பக்கம் இருக்கிற நியாயத்தை அனுமதிச்சான்னா அவளை கார்த்திக்னு ஒரே ஒரு வார்த்தை என் பேரை சொல்லி கூப்பிட சொல்லுங்க, நான் ஓடி வந்துடுவேன்.